தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல டிரேடிங்ல ஏற்பட்ட லாஸை ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு 7 ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண வீடியோ, அதாவது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், டிரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ் குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இப்போ ஒரு நபர் டிரேடிங்ல லாஸ் ஆகுறாருன்னு வெச்சுக்கங்களே, அந்த சிச்சுவேஷன்ல அவரோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, டிப்ரஷனா இருப்பாரு, செல்ஃப் டவுட்டா இருப்பாரு, செல்ஃப் ஹேட்டர், சுய வெறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னைத்தானே வெறுத்துப்பாரு, மென்டல் அகானி, மன வேதனை அடைஞ்சு காணப்படுவார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவரோட மைண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பல கேள்விகள் வந்து போயிட்டே இருக்கும். எப்படி நம்மளோட லாஸ் ரெக்கவர் பண்றது, லாஸ் ரெக்கவர் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கேம்பிளிங் கேசினோ போலதான் இருக்குமா, இல்ல நம்ம மட்டும்தான் அன்லக்கியா, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட்ல பல கேள்விகள் வந்து போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மோசமான சூழ்நிலையெல்லாம் கடந்துதான் நண்பா நான் வந்திருக்கேன். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 10 முறைக்கு மேல நடந்திருக்கு. ஃபார்ச்சுனேட்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த இருண்ட காலத்திலேருந்தெல்லாம் தப்பிச்சு அதுலேருந்து நல்ல லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ உங்க முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்கேன். அந்த சிச்சுவேஷனை எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன், அதுலேருந்து லெசன்ஸை எப்படி நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத உங்க கூட நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். ஸ்டெப் 1, எம்டி யுவர் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஆமாங்க, உங்க காதல விழுந்த வார்த்தை உண்மைதான். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிருங்க. ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உள்ள மணி எல்லாத்தையுமே பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆஃப்டர் பிக் லாஸுக்கு அப்புறம் நீங்க பண்ற ஒவ்வொரு டிரேடிங்கையும் டிஸ்பிளே டிரேடிங் இல்லைனா ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, விட்ட லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி பண்றதுனால இதுக்கு முன்னாடி ஆன லாஸை விட இப்ப லாஸ் அதிகமாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம லாஸ் ஆயிட்டமே சொல்லிட்டு மார்க்கெட் நமக்கு ஃபேவரா என்னைக்குமே மூவ் ஆகாது. அது எப்படி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால தான் நான் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன், பண்ணவும் வேண்டாம். உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட ஃபுல்லா எம்டி பண்ணிருங்க. ஸ்டெப் 2, டேக் எ ஸ்மால் பிரேக். ஆமாங்க, ஆஃப்டர் எ பிக் லாஸுக்கு அப்புறம் எதுவும் ட்ரேட் பண்ணாதீங்க, மார்க்கெட்டை ட்ராக் பண்ணாதீங்க, தினமும் வாட்ச் பண்ணாதீங்க, இல்ல மார்க்கெட்டை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேமிலி கிட்டயோ எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. பிரேக் அப்படிங்கிறது நான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு 2 or 3 weeks அந்த மாதிரி ஒரு டியூரேஷன்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்க. அந்த மாதிரி டயத்துல நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டிராவல் போவேன், இல்லனா ஒரு சுற்றுலா போல போவேன். சோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்காது. சோ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டெப் 3, அப்செட் த லாஸ். நிறுத்துங்க சார், வீடியோட டைட்டில்ல எப்படி லாஸ் ரெக்கவர் பண்றதுன்னு போட்டுட்டு இப்ப லாஸ் அப்செட் பண்ண சொல்றீங்களே, அப்ப நான் ஒவ்வொரு தடவையும் லாஸ் ஆகும்போது அப்செட் பண்ணணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வரல நண்பா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நீங்க ட்ரேடிங் பண்றீங்க அப்படிங்கறதும் வீட்டுல பெட் அனிமல் வளர்க்கறதும் ஒண்ணுதான். இப்ப நீங்க ட்ரேடிங்ல லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா வீட்டுல பெட் அனிமல் இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போன பெட் அனிமல் உங்களால திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியாது. இறந்ததை நீங்க அப்செட் பண்ணி தான் ஆகணும். அதே போல நீங்க லாஸ் ஆனதை நீங்க அப்செட் பண்ணிக்கணும். ஆனா திரும்ப உங்களால ஒரு புது பெட் அனிமலை வளர்க்க முடியும், அதே போல உங்களால திரும்பவும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்ல வரேன். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸ்டெப் 4, இன்வெஸ்டிகேட் த ரூட் காஸ். இதுதான் ரொம்ப ஹார்டஸ்ட் பார்ட் அப்படி நான் சொல்லுவேன். லாஸ் ஆனவங்க கண்டிப்பா எல்லாருமே இதை பண்ணணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் லாஸ் ஆனாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு 3 கேட்டகரியில நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஃபெயிலியர். ஒரு 10% ஆஃப் பீப்புள் வந்து இதனாலேயே லாஸ் ஆகுறாங்க. சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட புரோக்கரோட டெர்மினல், நீங்க ஆர்டர் போடும்போது ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாம ஸ்லோவா இருக்கிறது, இல்ல எரர் காட்டுறது, இந்த மாதிரி அந்த புரோக்கரோட டெர்மினல்னால ஒரு 10% ஆஃப் பீப்புள் வந்து லாஸ் ஆகுறாங்க. இதனாலதான் நான் சொல்றேன், புரோக்கரை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கவனமா செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் எஜுகேஷன். இதனால 20% பீப்புள்ஸ் வந்து லாஸ் ஆகுறாங்க. லேக் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஒரு புரிதல் இல்லாதது, அவங்க எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்
எதுவுமே யூஸ் பண்ணாம பிளைண்டா என்ட்ரி ஆகுறது, இது மூலியமா 20% பீப்புள்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க. இதனாலதான் நம்ம ஷேர் மார்க்கெட் அகாடமியை கிரியேட் பண்ணோம். ஷேர் மார்க்கெட் அகாடமியோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ்ல ஒரு பிக்கஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் லைப்ரரியை கிரியேட் பண்ணணும் தான். அதற்காக தான் தொடர்ந்து பாடுபட்டுக்கிட்டும் இருக்கும். நீங்க ஃப்ரீ டைம்ல நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா எல்லாமே கேட்டகரிஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, லேக் ஆஃப் எமோஷனல் கண்ட்ரோல். இந்த எமோஷனல் கண்ட்ரோல்னாலதான் 70% பீப்புள்ஸ் வந்து லாஸ் ஆகுறாங்க. எப்படி நம்ம எமோஷனலை கண்ட்ரோல் பண்றது, எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுன்னு நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு கேட்டகரியில தான் பெரும்பாலான பேர் லாஸ் ஆகுறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இனிமே லாஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் இனிமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஸ்டெப் 5, ஸ்கோர் ஸ்மால் வின்ஸ். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆன லாஸ்ல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், இனிமே அந்த தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே ஃபைண்ட் பண்ணிருப்பீங்க. ஃபைண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்தோடையுமே நம்ம ஃபுல் கேபிட்டல்ல வச்சு ஃபுல் ஃபோர்ஸா நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 30% கேபிட்டல வச்சு ட்ரேட் பண்ணுங்க. உங்களால கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒரு 1 மந்த் உங்களால கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட் மேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட கேபிட்டல இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நண்பா, சிறுதுளி பெருவெள்ளம். நீங்க தினமும் சின்ன சின்னதா ப்ராஃபிட் பார்த்தாலே அது உங்களுக்கு ஒரு நாள் பெரிய ப்ராஃபிட்டா கிடைக்கும். நீங்க ஒரே நாள்ல பெரிய ப்ராஃபிட்டா பார்க்கணும்னு நினைக்கும் போதுதான் உங்களுக்கு லாஸும் அதிகமா வருது. ஸ்டெப் 6, மேனேஜ் ரிஸ்க் அக்ரெசிவ்லி. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பிசினஸா பாருங்க. நீங்க அதை என்டர்டைன்மெண்டா பாக்காதீங்க. எப்படி நம்ம பிசினஸ்ல ஏற்ற தாழ்வுகள் வருமோ அதே போல ஸ்டாக் மார்க்கெட்லயும் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வரும். அதை நம்ம மேனேஜ் பண்ண கத்துக்கணும். ரிஸ்க் இல்லாத பிசினஸ் எதுவுமே கிடையாது நண்பா. மத்த பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிஸ்கும் இருக்கும், அது கூட சேர்ந்து காம்படிஷனும் இருக்கும். காம்படிஷனே இல்லாத பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான். ஸ்டெப் 7, டோன்ட் பை எனி பெய்டு சர்வீசஸ். லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெய்டு சர்வீசஸ் நம்பி போறதுதான். பெய்டு சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கால்ஸ் வாங்குறது, போர்ட்போலியோ ஷேர் பண்றது, இந்த மாதிரி சொல்றேன். அதாவது தன்னை நம்பாம பிறரை நம்பி நம்ம போறதுதான் பெய்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி பண்றதுனால பைனலா என்ன நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, பெர்மனண்டா ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளியே போற நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க செல்ஃபா கத்துக்கங்க. இன்னைக்கு ஃப்ரீ சோர்சஸ் உங்களுக்கு நிறைய அவைலபிளா இருக்கு, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணனும், எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ-புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.